தேச தலைமைக்கு அரசன். ஆட்சி நடத்துபவர்களிடம் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். எனவே கட்டுப்படுத்த ஒரு தலைவன் வேண்டும். ஆளப்படுகிறவர்களுக்கும் தங்களுடைய நாடு என்பது மண்ணும் மலையும் நதியுமாக முடிந்து போகாமல் அதனிடம் அன்பு, பக்தி, விசுவாசம் எல்லாம் உண்டாக்குவதாக அதன் ரூபகமான உருவகமான ஒரு உயிருள்ள பிடிப்பு வேண்டும். இந்த ரெண்டு உத்தேசங்களுக்காகவும் ஆட்சியின் தலைவராக, தேசத்தின் தலைவராக ஒருத்தர் இருக்க வேண்டியதாகிறது. ராஜா என்று ஒருத்தனை அப்படி வைத்து கொண்டார்கள். பாரம்பரியமாக இப்படிப்பட்ட ராஜாவை வைத்து கொண்டால்தான் குழந்தையாக அவன் பிறந்ததிலிருந்தே அந்த தலைமை பீடத்துக்கு வேண்டிய எல்லா யோகிதாம்சமும் அவனுக்கு இருக்குமாறு பயிற்சி கொடுக்க முடியும் என்பதால் ராஜ பதவியை ஹெரிடிட்ரியாக வைத்து கொண்டார்கள். கற்றுக் கொடுத்து பயிற்சி பண்ணுவது மட்டுமில்லாமல் தன்னுடைய பேக்ரவுண்ட், வாழ்க்கை பின்னணி, சூழ்நிலை, இரத்தத்தோடு வந்த குணம் முதலியவற்றிலிருந்தே ராஜாவுக்கு இருக்க வேண்டிய அநேக அம்சங்களையும் தோரணைகளையும் ஒருவன் பெறுவதும் பாரம்பரிய முறையில்தான் சாத்தியமாகிறது. அவன் மனம் போனபடி செய்யவிடாமல் தர்மசாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், நீதி சாஸ்திரம் என்று ஏற்கனவே இருக்கப்பட்டவைகளை அனுசரித்து அவற்றுக்கு கட்டுப்பட்டே ஆட்சி பண்ண வேண்டும் என்று வைத்தார்கள். ராஜகுரு, மந்திரிகள், புத்திமான்கள் ஆகியோரை கொண்ட அநேக விதமான ஆலோசனை சபைகளின் அபிப்பிராயங்களை கேட்டு அதன்படியே ராஜா ஆட்சி நடத்த வேண்டும் என்று வைத்தார்கள்.